விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 பங்குனி மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி முழுதும் சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் பொறுமைக்கு சோதனைங்கிறது உண்டு. கடலுக்கு எல்லை இருக்கோ இல்லையோ, உங்கள் பொறுமைக்கு எல்லைங்கிறது உண்டு. கோபதாபம், ஆத்திரம், உச்ச சாயலில் கத்தக்கூடிய ஒரு அமைப்பு. என்னையே நீங்கள் வந்து ஆத்திரப்படுத்திட்டீங்க, டென்ஷன் ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை ஏமாற்றக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது வரும். இல்லை, பொய் பேசுகிறத கேட்டு எதுக்கு இப்படி பொய் பேசுகிறீங்க, இந்த பொய் பேசுகிறதுல என்ன கிடைக்கிது அப்படிங்கிற நியாய தர்மத்தை பேசக்கூடிய நிலை அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்கும். இது எவ்வளோ ஒரு கோபத்தை நமக்காக கொடுத்துரும். அதுவும் எஸ்பெஷலாக நம்ம அன்புக்குரிய உறவுகள் இந்த மாதிரி ஒரு பொய் பேசி நம்மளை ஒரு ஏமாற்றுறதுக்கு உண்டானது. ஏமாறுறது குற்றமா, ஏமாத்துறது குற்றமானா, ஏமாறுவதும் குற்றம், ஏமாத்துறது அதை விட ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னு தான் நாம் ஒரு பலன் சொல்லணும். சரி, நம்ம நேயர்கள் யாராவது அனுஷ நட்சத்திரத்தில் இன்றைக்கி இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காமாட்சி அம்மன் விருத்தம் அப்படிங்கிற பாடலை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு பெண் தெய்வங்களோட சன்னதி எதை வேணாலும் போய் நின்று நமஸ்காரம் செஞ்சு அந்த காமாட்சி அம்மனை மனசில் பிரார்த்தனை பண்ணி அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து ஒரு எக்ஸப்ஷன், எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். பெண்கள்கிட்ட கோபம்ங்கிறது இன்றைக்கி அதிகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால தான் பெண் தெய்வங்கள்கிட்ட வழிபாடு பண்ண சொல்லி அனுப்புகிறேன். திருவாதிர நட்சத்திரத்தில் சிவபெருமான் ருத்ரமூர்த்தியாக இருந்து தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட பரதத்தில் சண்டை போட்டு கோபதாபத்துக்கு உட்பட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட காலை தூக்கி அம்பலத்தில் நிறுத்தி காட்டுறார். இதை உன்னால் செய்ய முடியுமான்னு, என்னால் செய்ய முடியாதுன்னு தன் தோல்வியை பார்வதி தேவி ஒத்துக்கிறார். ஸோ அந்த பரதம்ங்கிறதே ஒரு சோகத்தில் தானே இப்போ நிற்கிது கடைசியில், இல்லை அந்த போட்டி, போட்டா போட்டி, நீயா நானா, அன்புக்குரிய துணைக்கிட்ட அது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த பலன்களை நம்ம வந்து கோரிலேட் பண்ணி சொல்ல முடியுது. இப்படி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அதிகாரம், கௌரவம், மரியாதை, புகழ்பெருமை இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பொருளாதார பிராப்தங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பணத்தை மடித்து மடித்து நிறைய சத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஓடியில் இருக்கும், ஓடியில் வரவு வைப்பா, இதை இங்கே வெளியில் வரவு வைக்காத அப்படின்னு சொல்கிறதும், கடனுக்கான தவணையை ரொம்ப ப்ராம்ப்டாக அழகாக டக் டக்குன்னு இஎம்ஐயை பாஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக புத்திசாலித்தனமாக எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்கிறது உண்டு. சந்தோஷப்பட்டுக்கலாம், நாணயம் காப்பாற்றப்படும் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இருக்கிற ரிஷபராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி நாணயத்துக்கு சோதனை அப்படிங்கிறது வரும். வேண்டப்படாத எதிரியோ, வேண்டப்படாத விரோதியை கடந்து போகக்கூடிய ஒரு நிலையோ, நான் நினச்சது இன்றைக்கி நடக்கலையே அப்படின்னு, நான் எங்கே முட்டட்டும் அப்படின்னு கேட்டு ஏதாவது இடம் இருந்தால் போய் முட்டிடுவாங்க கோபமாக, டங்கு டங்குன்னு. காலமாடு இல்லையா, எருது இல்லையா, ரிஷபம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சப்தங்கள் நிறைய இருக்கிற இடத்துல, அது நாதஸ்வரமாக இருக்கலாம், மேலதாளமாக இருக்கலாம், இல்லை திருவிழாவாக இருக்கலாம், இல்லை டண்டன்னு அடிக்கிற சப்தமாக இருக்கலாம், அந்த இடத்த கடந்து கொஞ்சம் வாடா அப்படின்னு சகித்து அதன் பிறகு நாளை நகர்த்தக்கூடிய அமைப்பு இன்றைக்கி ரிஷபம் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். சங்கீதமும் ஜோதிடத்தோட ஒரு தொடர்பு தான். சரிகமா பதனி, இங்கே வந்து 7 கிரகங்கள், 2 கிரகம் நிழல் கிரகம், இல்லை கிரக அந்தஸ்து இல்லை, இல்லை அந்த மாதிரி ரீ ரிஷபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள், கொஞ்சம் பதமாக தீட்டின மரத்தில் கூர் பார்க்கலாம், தீட்டின கல்லில் கூர் பார்க்க முடியுமா, என்னாகும், கோடாரி உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான், நீங்கள் தீட்டின கல், உங்கக்கிட்ட யாரும் கூர் பார்க்க முடியாது. உங்களுடைய மனது அன்புக்காக மட்டும்தான் இறங்குமே தவிர அதிகாரத்துக்கோ அடாவடித்தனத்துக்கோ டெஃபினட்டாக இறங்காது. அன்பாக எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துடுவீங்க. அதிகாரமாக 10 ரூபா கேட்டால் கூட வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு திரும்பி வரக்கூடிய ஒரு நிலை. கோபதாபங்களுக்கு உட்பட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்களில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முன்னேறி போகக்கூடிய விஷயங்கள், புதுமையான அறிவு சார்ந்த தேடல், திறமை சார்ந்த தேடல், புத்திசாலித்தனம், உங்கள் தோள்பட்டை நீங்களே தட்டி கொடுத்துக்கிறதும், ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்திக்கான அறிவு, செய்தி இல்லை செய்திக்கான அறிவிப்பு ரொம்ப பிராப்தமாக மிதுன ராசி நேயர்களுக்கு மாலை நேரத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வாத விவாதங்கள், குடும்பத்தில் சில ஒற்றுமை இல்லாத விஷயங்கள், கொஞ்சம் போட்டி பொறாமை, வஞ்சகம், துரோகம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். மனது ஒருநிலைப்படாத ஒரு நாளாகவும், தவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையேதையான எங்கிட்ட இத்தனை கேள்வி இருக்குது, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? கார்த்தி சார், நீங்கள் பதில் சொல்லிடுவீங்களான்னு கடகராசி நேயர்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. குழந்தைகளை பற்றின ஒரு சின்ன மன வருத்தம், கவலை, அவங்களோட உடல் நலத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே இன்னைக்கு நாளுங்கிறது இருந்துட்டுருக்கு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சண்டை, சச்சரவு, வில்லங்கம் இதெல்லாம் இல்லாமல் சமத்துவம், சமாதானம் இப்படின்னு பேசிட்டாலே டெஃபினட்டாக இன்றைய நாள் ஆதாயத்தில் இருக்கும். எதிரிகள், துரோகிகள் இவங்க எல்லாரும் உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு. கை கட்டி பதில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ, அதே மாதிரி இந்த மன்னிப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இல்லை? மறதிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தவர்கள் செய்த துரோகத்தையோ, அடுத்தவர்கள் செய்த காரியத்தையும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மனம் வந்து ரொம்ப வெறுத்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துடும். மறப்போம், மன்னிப்போம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை சார், இந்த மறப்போம் மன்னிப்போம் மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாதா? ரொம்ப தலை சுத்தலாக இருக்குது, இடியாப்பத்தை நொச நொசத்து விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குற ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு. டென்ஷன், மன அழுத்தம், பணி சுமை, இதுக்கெல்லாம் என்னென்னா தியான பயிற்சி, நல்ல தெய்வங்களினுடைய கதைகள் கேட்கறது, நல்ல சுபத்துவமான முடிவுகள் கொண்ட கதைகளை கேட்கறது. ஏன்னா போகிற விஷயம் இப்போ கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, இப்படியே தொடர்ந்து போகக்கூடாது, இதெல்லாம் சுபத்துவமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதைகள்லாம் பூலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சப்தங்களுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, அதை கன்னிராசி நேர்களை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஊமை கனவு கண்டால் அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கி கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில். எதுவும் வெளியில் சொல்ல முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, வாயிலேயே வச்சு எவ்வளோ நேரம் அடக்கிட்டு இருக்கிறது நம்ம. ஒன்று இது வரைக்கும் வந்துருச்சு, இது வழியாக வந்துடணும், இல்லை உள்ளே தள்ளி எல்லாத்தையும் செரித்து தள்ளிடணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. பாரம்ங்கிறது அதிகமாக இருக்கும், பனி சுமை, மன அழுத்தம், இது ரெண்டுக்கும் விடிவு அப்படிங்கிறத தேட வேண்டிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை குழந்தைகளோட விதத்தில் நிறைய மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்துடும். குழந்தைகளை நினச்சி அவங்கள்ட்ட அதிகமாக கண்டிப்பு கொடுக்குறதும், அதிகமாக செல்லம் கொடுக்குறதும், இங்கேயும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, வெற்றி தோல்வி எப்படி கலந்து கொடுக்குறோமோ, காரம் இனிப்பு எப்படி கலந்து கொடுக்குறோமோ, கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் எப்படி கலந்து கொடுக்குறோமோ, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் கலந்து சொல்லித்தர வேண்டிய கடமை உண்டு. ரொம்ப ஓவராக போயிட்டோம் அப்படின்னாலும் அவங்களோட வாழ்க்கையில் வருத்தம் அப்படிங்கிறது வந்துடும். அதே சமயம் ரொம்ப தோற்று போயிட்டாலும் மனம் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் குழந்தைகளோட விதத்தில் நிறைய சமச்சீரான அளவான விஷயங்களை எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு உண்டு. நீங்கள் எதுவும் பேசி அதில் வில்லங்கம் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. நான் இந்த கருத்தை சொல்கிறேன், அந்த ஒப்பீனியனை சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் வருவதை எதிர்கொண்டு போனால் துலாம் ராசிக்கு நேனால் சந்தோஷம். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோதனை தீரவில்லை, சொல்லியால் யாரும் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுது. நான் சொன்னால் என்னை பைத்தியக்காரங்கிறாங்க எல்லாரும், நான் சொன்னால் என்னை கிறுக்கேங்கிறாங்க. எதுக்கு ஊரோட ஒத்து போக என்னால் முடியல சார், ஊரோட ஒத்து நின்று என்னால் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கிறதுக்கு முடியல. கடினா உழைப்பு உழைக்கிறேன், படாத பாடுபடுறேன், ஆனால் இதற்கெல்லாம் விடிவு அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மனசில் நிறைய இருக்கும். மன அழுத்தம், பாரம், டென்ஷன், அன்புக்குரிய துணைக்கு நின்று கொஞ்சம் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கொஞ்சம் வாத விவாதங்கள், கோபதாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். குடும்ப உறவுகளினுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இருக்கும். டெஃபினட்டாக இன்றைக்கி அன்ன போஸ்ட் தான் நீங்கள் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, சார் ஆப்போசிட்டில் யாரும் பார்ட்டி இல்லை சார், அப்போ நான் ஜெயிச்சதாக தானே, தாமங்க எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பு உங்கள் பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த நீதிமன்றத்தில் எக்ஸ் பார்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க, ஆப்போசிட்டில் பார்ட்டி வரல, எத்தனையோ வாய்தா விட்டாச்சு, நீங்கள் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசிக்காக உண்டு. வெற்றிடமாக இன்றைக்கி இருக்கும், எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்காது, மனதில் சந்தோஷம் இனிமை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எதிரிலாம் இல்லை சார், நிறைய துரோகி முழுவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். எதிரிகள்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சா ஜெயிச்சிடலாம், இந்த துரோகிகளை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. சனி எப்பவுமே கூட இருந்து தான் குழி பறிக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வேற்று இனத்தினர், வேற்று மதத்தினர், வேற்று மொழி பேசுபவர்கள், கருத்து நிற உருவம் கொண்டவர்கள், மாற்று உருவ அமைப்பு கொண்டவர்கள், இவங்க கிட்டலாம் ரொம்ப கவனத்துடனும் நிதானத்துடனும் பேச்சுவார்த்தையில் மரியாதையுடனும் இருப்பது மகர ராசி நேர்களுக்கு நான் சொல்லப்படக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. ப்ரெஷரில் வேரியேஷனுங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்கும், அதில் டென்ஷன் ஆகிடாதீங்க, வரதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது தோல்வியாக இருந்தாலும் இட்ஸ் அ டிஃபிட். சச்சின் டெண்டுல்கரை எல்லா மேட்சும் இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு அமைப்பை மகர ராசினியர்கள் மனசில் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, சில இடங்களில் நம்ம வித்ட்ரா பண்ணணும், சில இடங்களில் சமாதானம் பேசணும், சில இடங்களில் தோல்வியை ஏற்றுக்கணும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவமும் மரியாதையும் காப்பாற்றணுங்கிறதுக்காகவே கௌரத நிறைய செலவு பண்ணிடுவீங்க. இன்றைக்கி ஒரு ஏடிஎம்மையோ இல்லை ஒரு நிதிசாலையவோ இல்லை ஒரு பண பரிவர்த்தனைக்கான விஷயத்தோ இல்லை கூகுள் பேயில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ
அதை செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுட்டு வரும். பொருளாதார ஆதாயங்கள், முன்னேற்றங்கள் இதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு உண்டு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம அன்புக்குரிய துணை நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருந்துட்டாலே. அந்த அமைப்பு இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு நிறையவே பார்க்கப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்லி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது சொல்லி அடி நிகழ்ச்சியெலாம் இல்லை, சொல்லி அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன சொன்னோ அது நடந்தது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த கேளிக்கை, வாடிக்கை, விளையாட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம் அதை யூகம் பண்ணி அதில் உங்களுடைய கருத்துக்களை மேலோங்கி பாராட்டும் பெருமையும் போல சபாஷ் அப்படின்னு கைத்தட்டக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக உண்டு. அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு, குழந்தைகளோட விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், அது மாதிரி குடும்ப உறவுகளோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு நாள். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களும் இருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். Subscribe செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.